வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது சயாட்டிக்கா. சயாட்டிக்கா பிரச்சனையில் இருந்து நாம் எப்படி சர்ஜரி இல்லாமல் வெளியே வர்றதுங்கிறத பற்றிய ஒரு சிறிய வீடியோ தான் இது, சரிங்களா? ஃபஸ்ட்டில் சயாட்டிக்கானா என்னதுன்னு தெரிஞ்சுப்போம். சயாட்டிக்காங்கிறது சயாட்டிக் நர்வ் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் வலியோ அல்லது இந்த சென்சரி மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது பின்னு குத்துற மாதிரியோ அல்லது மரத்து போகிற மாதிரியோ அல்லது தாங்க முடியாத அளவுக்கு வலியோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். மெயினாக சயாட்டிக்கா எதனால் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் ஹெர்னியேஷன், அதாவது டிஸ்க் ப்ராப்ளத்தினால தான் அது மெயினாக வரும். முதல்ல டிஸ்க்னா என்ன, அது எப்படி இந்த பிரச்சனை வருதுங்கிறத முதல்ல பார்ப்போம், சரிங்களா? நம்ம வந்து ப்ரெட்டு சாப்பிடும்போது ஜாம் நடுவில் இருக்கும், அப்படி தானே? அதுபோல் தான் ரெண்டு வெற்றிப்புற போனுக்கு எலும்புக்கு இடையில் அந்த டிஸ்க் இருக்குது. அது நம்ம நாளடைவில் நம்ம ஏஜிங் ப்ராசஸ் போகும்போது டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ்னாலேயோ அல்லது வேறு ஏதாவது கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்னாலேயோ அது நம்ம அழுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாம் வந்து வெளியே வரும், ஓகேங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா வெளியே உள்ள ஜாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், உள்ளே இருக்க ஜாம் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், ஐ மீன் சாஃப்டாக இருக்கும். அப்போ இந்த பிரச்சனை வரும்போது என்னென்னா உள்ளே இருக்க சாஃப்டாக இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுவி வெளியே வர்றது தான் நம்ம டிஸ்க் ஹெர்னியேஷன், அல்லது டிஸ்க் பல்ச்சு, அல்லது அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, செக்வஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அந்த டிஸ்க் வந்து வெளியே வர இந்த வெற்றிப்புறாய விட்டு நம்ம வெளியே நவுண்டு வரும்போது அது நர்வ் ரூட்டில் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை தான் சயாட்டிக்கா, ஓகேங்களா? அப்புறம் இந்த டிஸ்க் ஹெர்னியேஷனில் சயாட்டிக்கா வரும்போது சயாட்டிக்கா அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம். முதல்ல பின்ன அந்த வலியோ அந்த மரத்து போகிற மாதிரி ஏதோ பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் வந்து பின்னாடி தான் இருக்கும். இந்த பட்டாக்ஸ்னாலும் சரி, நம்ம பின்தொடனாலும் சரி, அப்புறம் தொங்குச்சதை நம்ம சொல்லுவோம்ல, சோலியஸ் மசில் தான் இருக்க இடம், அது அந்த ஏரியாவில் தான் மேக்சிமம் ரேடியேட் ஆகி நமக்கு தெரியும் சயாட்டிக் பெயின், ஓகேங்களா? அதை ரெடி பண்ணுறதுக்கான ஈஸியான எக்ஸசைஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை முட்டி கை எல்போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கை முட்டியை ஊனி கூப்பரை படுத்துக்கிட்டு அதில் இருந்து புஷ்அப்ஸ் எடுக்கிறது. அப்புறம் நம்ம இந்த கையை அப்படி ஊனிட்டு அதில் மூலமாக புஷ்அப்ஸ் எடுக்கிறது, சரிங்களா? இதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்போயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் புஷ்அப்ஸ் எடுக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்பைனில் வந்து சில டீரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது அந்த அலைன்மெண்ட்ஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா உதவும், சரிங்களா? இதன் மூலம் என்னென்னா நம்ம அந்த சயாட்டிக் நர்வில் வரக்கூடிய கம்ப்ரஷனை தடுக்கலாம், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பைரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச்சிங். பைரிஃபார்மிஸ் மசில் ஸ்ட்ரெச் நம்ம எதுக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாகவே சயாட்டிக் நர்வ் இந்த சயாட்டிக் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பைரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்ல டைட்டாக இறுக்கமாக இருக்கும். ஸோ டைட்டாக இறுக்கமாக இருக்கும்போது அந்த அதன் வழியாக தான் அந்த சயாட்டிக் நர்வ் பாஸ் ஆகும், அப்போ கொஞ்சம் கூட அது கம்ப்ரஸ் ஆகும். அதனால் ஃபுல் ரேடியேட் மீன் ஃபுல் லென்த்து, அதாவது நம்ம ஆங்கிள் வரைக்கும் வலி தெரிகிறதுக்கு ஒரு சின்ன காரணமாக இருக்கலாம். அப்போ அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா நர்வ் ஃப்ளாஸிங், அதாவது நர்வ் ஃப்ளாஸிங்னா நர்வ் மொபிலைசேஷன், அதாவது நரம்பு வந்து அதனுடைய அந்த ஃபுல் லென்த்தில் வந்து பாஸ் ஆகுது இல்லையா, அது சில எங்கேயாவது அந்த கோர்ஸில் எங்கேயாவது சிலப்போ பிடிச்சிருக்கலாம், அல்லது அந்த ஸ்டார்டிங் நர்வ் ரூட் பாயிண்டில் பிடிச்சிருக்கலாம், பைரிஃபார்மிஸில் பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது நம்ம வந்து இதை நம்ம மொபிலைஸ் பண்ணும்போது அதனுடைய அந்த கம்ப்ரஸ் பண்ணுற ஃபோர்ஸஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி நமக்கு வந்து அந்த இரிட்டேஷன் மாறி கிடைக்கலாம், ஓகேங்களா? அதுக்காக வேண்டி தான் இந்த பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அதாவது இந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்னால அந்த நர்வில் உள்ள இரிட்டேஷன் தீர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து சுமூகமாக கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இது அந்த மூணு எக்ஸசைஸுமே நீங்கள் வந்து காலையில் மதியம் நைட் அப்படி ஒரு மூணு தடவை, ஒரு நாளைக்கு மூணு தடவை, அதே மாதிரி ஒரு மாதத்தைக்கு நம்ம அந்த ஒரு கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னா மேக்ஸிமம் வந்து இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வரலாம். ஓகேவா?